தந்தை யார், தாய் யார், உடன் பிறந்தார் யார், சொந்த ஊர் எது? ஒரு ஊர் அவனுக்கு ஆறு, அது ஆறு, அது ஆறு இல்ல என்ன தகவிடே இருந்து வந்த நஞ்சு. சுவாமி தயவு செய்து நிறுத்த மாட்டீங்களா? சிவனிந்தனையை நிறுத்த மாட்டீங்களா? அதை கேட்கவே மாட்டேன், நான் போயிடுறேன். இந்த கொஞ்சம் கேளுமா, என்ன கேட்கணும்? என்ன வயசானவன் சொல்லாதே, நான் பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை உள்ளவன். முன்னை பழமைக்கும் பழமையராக, பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும வெற்றியராக இருக்கிறவன் அல்லவா சிவபெருமா சொல்றான். நான் யார் தெரியுமா? மூதக்காருக்கு மூத்தவன், புதியவனையும் புதியவன். எனக்கு தெரியும் அவனை பத்தி, உனக்கு தெரியுமா? நீ பச்சை பழத்தை பைத்தியக்காரி. தித்தனவன் வீதியில் சித்த பிரம்மை கொண்டு பிதற்றுகிறாய் உமையே. கந்தபுராண கீர்த்தனை என்று கவிக்குஞ்சர பாரதி எழுதியிருக்கார். ரொம்ப பேர் அந்த நூலை கூட பார்த்திருக்க மாட்டாங்க. நான் இசை பயின்றவள் ஆதலினாலே அந்த நூல் என்கிறது. அது சொல்ற படைத்திரளோ பூத பிசாசம் அவன் பயிரிடம் பார்க்கில் ஆகாசம், உனக்கடுக்குமோ அவன் சகவாசம், இன்னும் அண்ணன் கண்டறிதல் பிரயாசம். அவன் ஜோத்தைய பார்த்ததுலமா விஷத்தை சாப்பிட்டிருக்கான் ஒரு அர்த்தம். அண்ணன் கண்டறிதல் பிரயாசம்னா அன்னமாக பிறந்த பிரம்மன் அவனை இன்னும் பார்க்கவில்லை. எத்தனை அர்த்தம் பார்த்தீங்களா? திட்டுற மாதிரி இருக்கு, வாழ்க்கிற மாதிரி. அந்த காலத்துல ஒரு பாட்டு உண்டு, தேயாண்டி தன்னை கண்டு நீயே மையல் கொண்டாய். அவன் பேய்களோடு நடனம் ஆடுவோம். என்னமோ தெரியல, தீபாவளிக்கு நிறைய கரண்ட் செலவெஞ்சு போனதுனால இப்ப சேமிக்கிறான். எங்க ஊர்ல ஒருத்தர் ரொம்ப பயங்கரமான கருமை, மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு. பகவானே விபூதியானது எந்த வாயுமை பங்கனுடைய திருநீரு, எந்த வாயுமை பங்கன் உமை எந்த வாயுங்கிறது. மதுரை 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 மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய அந்த விபூதி எந்த வாயுமை பங்கன்கிறது. உமையாளுடைய பங்கன் கேவலமா நினைக்காதீங்க, சகலத்துக்குன்னு சகலத்துக்கும் விபூதி தேவை.